நகரங்கள் ஒருபுறம் வளர்ந்து வரும் நிலையில் கோவையில் உரிய இருப்பிட வசதி கூட இன்றி தவித்து வரும் பழங்குடியின மக்கள் அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் உள்ளது இம்மிடிப்பாளையம் கிராமம். இங்கு இருளர் இனத்தைச் சேர்ந்த சுமார் 250 குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். ஆனால் உரிய வீட்டு வசதி இல்லாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சிறிய அளவிலான ஒரே வீட்டில் 4 குடும்பத்தினர் வரை ஒன்றாக வசிக்கும் நிலை உள்ளதாக கூறும் அவர்கள், இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி பலமுறை மனு அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். எங்களுக்கு வந்து ஒரு இலவச பட்டா வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 20 வருஷமாக கவர்மெண்ட்டை கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை. நாங்கள் நிறைய இடத்துல யூனியன் ஆஃபீஸெல்லாம் போய் நிறைய பக்கம் நாங்கள் எல்லாம் மறியலெல்லாம் பண்ணி கூட பார்த்தோம். இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு அதுக்கான பதிலே கிடைக்கல. 16 வருஷம் மாச்சு எடுத்துக்கிட்டு இங்கே தர்றேன்னு சொன்னாங்க. நாங்கள் குழந்தை குட்டி வச்சுட்டு வீட்டுக்கு 1000 எடுத்துகிட்டு அங்கே ஆட்டோக்கு போகிறேன், டெம்பா பிடிச்சி போகிறேன். அங்கே 1 கால் 10 இடம் போயிட்டு வந்தாச்சு. இதான் ஆச்சம்மா, இதான் ஆச்சம்மாங்கிற ஒரு முடிவுக்கான 20 ஆண்டுகளுக்கு முன்பு சிலருக்கு வீட்டுமனை வழங்கினாலும் குறிப்பிட்ட இடத்தில் அதற்கான நிலம் இல்லை என்றும் கூறுகிறார்கள். எங்கள் கோரிக்கையை பரிசீலித்து அடிப்படை வசதிகளில் ஒன்றான வீடு கட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இந்த தகவல் மூலியமா ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம். எங்களுக்கு தேவை தீர்வு தான். கூலி வேலைக்கு சென்று பிள்ளைகளை படிக்க வைத்து போராடி வரும் தங்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக அவர்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் எட்வின் ராகுலுடன் செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.